ஓகமியும் ஒரு இடத்துல நின்று நிற்கும்போது அவனுக்கு நம்ம டீச்சரும் கால் பண்ணுறாங்க, மாஸ்டர் நம்ம நாட்டில் பல இடத்துல பாம் பிளாஸ்ட் நடந்துன்னு இருக்குது, அந்த வெடி விபத்தில் நிறைய பேர் இறந்துட்டாங்க, இது எல்லாத்துக்கும் காரணம் அவனை தான் இருக்கணும், நீங்கள் எதனா எனக்கு ஆர்டர் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு இவங்களும் ஓகமி கிட்ட கேட்க, ஓகமியும் ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற பாம் பிளாஸ்ட்டுக்கு அவன் ஒருத்தனாக காரணமாக இருக்கணும், ஆனால் கூடிய சீக்கிரமே அவனை சந்திச்சு இது எல்லாமே தடுத்து நிறுத்தணும், அது மட்டும் இல்லாமல் பிரசிடென்ட்டும் அவங்க கிட்ட தான் இருக்காங்க, தனியாக எந்த விஷயத்தையும் பண்ணாத என்னை கேட்காம நான் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு தயவு செஞ்சு, புரியுதா உனக்கு? ஆனால் அதுக்கு டீச்சரும் மாஸ்டர் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, என்னால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனை நான் தடுக்க பார்க்குறேன், நான் தான் சொல்கிறல்ல நான் சொல்கிற வரைக்கும் எதுவுமே நீ செய்யக்கூடாது அமைதியாரு அப்படின்னு ஓகமியும் சொல்கிறான். இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா பாம் பிளாஸ்ட் பற்றி காட்டுறாங்க, தற்போது நமது நாட்டில் நிறைய இடங்களில் வெடி விபத்து நடந்து கொண்டு இருக்கிறது, இதில் நிறைய மக்கள் இறந்து விட்டனர், இது எல்லாத்தையுமே நம்ம ஹிட்டோமியும் பார்த்துன்னு இருக்கான் டிவி மூலயமா, ஒரு ரூம்ல சாக்குராவும் கோட் நம்பர் டூவும் இதை பார்த்தீங்கன்னா பார்த்துன்னு இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடியே நம்ம பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காங்க, சாக்குராவும் இதை பார்த்துட்டு டேய் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க, அப்பாவி ஜனங்களை ஏன்டா கொள்றீங்க அப்படின்னு கேட்க, கோட் நம்பர் டூவும் சாக்குரா இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ அமைதியா இருக்கிறது உனக்கு நல்லது, அப்ப சரியா ஹிட்டோமியும் அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன கோட் நம்பர் டூ என்ன பேசுன்னு இருக்கீங்க, அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார், சாக்குறவன் டேய் என்னடா சேரெல்லாம் கூப்பிட்ற, ஆமாம் இதுக்கு மேலே இவர் தான் எங்களுக்கு பாஸு, முன்னாடி இவர் தான் எங்களுக்கு மாஸ்டராக இருந்தார், அதனால தான் இப்போ இவரோட பவர் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறமும் இவர் தான் எங்களுக்கு பாஸு. ஹிட்டோமியோ இதை கேட்டுட்டு டேய் பழைய மாதிரி இருப்பியா இல்லை அப்படி இல்லைன்னா எனக்கு எதனா நம்பிக்கை துரோகம் பண்ணினா அவ்வளோதான் உனக்கே தெரியும், நான் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணவே மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு விசுவாசமாக தான் இருப்பேன். இப்போ காரில் நம்ம டீச்சரும் வந்து நிற்கும் போது அவங்களுக்கு சில நினைவுகள் வருது, அதில் ஹிட்டோமியும் நம்ம டீச்சர் முன்னாடி நின்று அவங்கள கூப்பிட்ற மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட மொபைலுக்கு ஒரு இமெயில் வருது, அதில் ஹிட்டோமி இருக்கிற அந்த இடத்த அதில் மேப்பில் மார்க் பண்ணியிருக்காங்க, அதை அவங்களும் பார்த்துட்டு மாஸ்டர் அவங்க இருக்கிற இடத்த உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துங்க, அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ அந்த இடத்துக்கு போகிறேன். அதோட நம்ம ஹிட்டோமியும் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இருக்க ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இவங்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தினிருக்கான், நம்மளோட பிளான் இன்னும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இடைஞ்சலாக இருப்பாங்க, இதுக்கு யார் தடையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்கள அழிச்சிடுவேன், நீ எனக்கு துணையாக இருப்பியா கோட் நம்பர் டூ, கண்டிப்பாக சார் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு துணையாக இருக்கேன், பார்க்குறவும் டேய் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, அப்பாவி மக்களை ஏன்டா இப்படி கொள்றீங்க, அதனால் உங்களுக்கு என்னடா லாபம் அப்படின்னு அவங்களும் கேட்க அடித்து போட்டு லாக் பண்ணிடுறான். ஹிட்டோமியும் ஜன்னல் ஓரமாக இதை நினச்சி பார்க்க சடனாக அந்த இடத்துக்கு நம்ம டீச்சரும் எட்டி பார்க்குறாங்க, அந்த பில்டிங் கிட்டே இவங்களும் வந்ததை நம்ம ஹிட்டோமியும் நோட் பண்ணிடுறான், நம்ம டீச்சரும் அவங்களோட கன்னை எடுத்துக்கின்னு உள்ளே போக அப்போ தான் ஒரு விஷயத்தை அவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க, ஓகமியும் நான் சொல்கிற வரைக்கும் நீ கண்டிப்பாக எதுவுமே பண்ணக்கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது, நான் வர வரைக்கும் அங்கேயே, டீச்சரும் சாரி மாஸ்டர் என்னை மன்னிச்சுனுங்க ஆனால் இப்போது கண்டிப்பாக நான் போயே ஆகணும், இவங்களும் அந்த பில்டிங்குள்ளே போக அந்த இடத்துல நம்ம கோட் நம்பர் டூவும் இருக்கிறான், ஏ கோட் நம்பர் டூ நீங்கள் என்ன பண்ணுற, சரி ஹிட்டோமி இருக்கிறானா அங்கே செக் பண்ணிட்டியா நீ அப்படின்னு இவங்க கேட்க, அதுக்கு அவனும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான், அதோட ஓகமியும் ரோட்டில் ஓடி வந்துன்னு இருக்கான், சடனாக அந்த இடத்துக்கு நம்ம யூகியும் வந்துட்டு கோட் நம்பர் சிக்ஸ் ஒரு நிமிஷம் இல்லை உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், கோட் நம்பர் டூ வந்து எதிரிங் கூட சேர்ந்துட்டான் அதாவது ஹிட்டோமி கூட அப்படின்னு சொல்லி நம்ம கோட் நம்பர் டூவும் கோட் நம்பர் ஃபைவ் அட்டாக் பண்ண விஷயத்த அவனும் சொல்கிறான், இவனுங்களும் அந்த இடத்துக்கு பதறிங்க ஓட அந்த இடத்துல பார்த்தா நம்ம கோட் நம்பர் டூவும் வந்துட்டு சண்டை போட ரெடியாக இருக்கான், ஓகமியும் ஃபைட் பண்ண யூகியும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறான், ஆனாலும் நம்ம கோட் நம்பர் டூவை தடுக்கவே முடியல, அவன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், நம்ம ஓகமியும் சரி யூகி நீ இவனை கவனிச்சிக்கோ நான் மேலே போய் பார்க்குறேன், ஓகமியும் மேலே போய் பார்க்க அந்த இடத்துல நம்ம டீச்சரும் இருக்கிறத பார்த்துட்டு ஓகமி ஷாக் ஆகிட்டு ஏ காண்டா நீங்கள் என்ன பண்ணுற, நான் வர வரைக்கும் நீ உள்ளே போகக்கூடாது தானே சொன்னேன், அப்போ சடனாக நம்ம டீச்சரும் அவங்களோட கன்று எடுத்து நம்ம ஹீரோ மேலே பாயிண்ட் பண்ணி நிற்கிறாங்க, அப்போ அவங்க மேலேருந்து எலக்ட்ரிக் ஷாக் வரதை பார்த்துட்டு அடைச்சா ஹிட்டோமியோட வேலை, ஆமாம் சரியாக சொன்னேன், சாக்குறவும் ஏய் ஓகமி டீச்சர் வந்து அவங்களோட சுய நினைவிலே இல்லை இவன் தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கான் அதனால் அவங்கள எதுவும் பண்ணிடாத எனக்கு தெரியும், ஓகமியும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க சடனாக டீச்சரும் ப்ளீஸ் மாஸ்டர் கிட்ட வராதிங்க நான் எப்படியாச்சும் இதுலேருந்து தப்பிச்சு வர பார்க்குறேன், கிட்ட வராதிங்க இல்லைனா என்னோட கண்ட்ரோலை மீறி நான் உங்களை சுட்டுடுவேன், ஓகமியும் பரவாயில்ல
கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிக்கோ, கண்டிப்பா நான் உன்ன காப்பாத்துறேன். ஹிட்டோமியும், அதெல்லாம் முடியவே முடியாது ராஜா, இப்ப பாக்குறியா? டீச்சரோட பாடிய ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து நம்ம ஓகமிய பார்த்து ஷூட் பண்ண தயாரா இருக்க, அதுக்கு ஓகமியும் பரவாயில்ல என்ன ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கினே அவனும் அவனோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி முன்னாடி வர அந்த புல்லட் எல்லாமே பொசிங்கும் போது அந்த ஃப்ளேமில் தாக்குறவும் ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க வேணான்றான்னு. ஆனால் ஓகமி அவனோட ஃப்ளேமை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ண முன்னோக்கி வரான். சடனாக இந்த நாயும் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு என்னமோ பண்ணுது. அப்போ அவங்களோட கன்னை எடுத்து அவங்களே ஷூட் பண்ண போக சடனாக அந்த இடத்துக்கு சாக்குரா குறுக்க வந்து நம்ம டீச்சரை தள்ளி கூட்டின்னு போயிடுறாங்க. நம்ம ஓகமியும் அந்த ஃப்ளேமை யூஸ் பண்ணி அவங்களோட கன்னை பார்த்தீங்கன்னா அப்படியே பொசிக்கிறான். இதை நம்ம ஹிட்டோமியும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். சாக்குராவும் அவங்களோட பவர் யூஸ் பண்ணி காப்பாத்திடுறாங்க. ஹிட்டோமியும் ஏய் எப்பட்றா என்னடா ஆச்சுன்னு பார்க்க அந்த இடத்துக்கு அந்த நாயும் பார்த்தீங்கன்னா சாக்குராவோட கையில் கட்டியிருந்த அந்த கயிறை பார்த்தீங்கன்னா அவுத்து விட்டுருக்கு. அதுக்கப்புறம் சாக்குராவும் பரவாயில்ல இவங்க எப்படியோ பழிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்க டீச்சரும் நான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹிட்டோமியும் அமைதியாக அங்கே இருக்க சோபால போய் உக்காஞ்சி டிவியை பார்த்துன்னு இருக்க சாக்குராவும் கிட்ட போயிட்டு டேய் என்னடா ஒன்றுமே நடக்காத மாதிரி போய் உக்காஞ்சின்னு இருக்க, சாக்குரா உனக்கு ஒன்றும் புரியலை, என்னை எவனாலையும் தொடவே முடியாது, கண்டிப்பாக இந்த நாட்டில் இருக்க எல்லாரையும் கொல்லுவேன், இங்கே இருக்க ஒவ்வொரு மனுஷனும் சுயநலவாதிங்க, மற்றவங்கள பற்றி எப்பவுமே அவனுங்க யோசிக்கவும் மாட்டானுங்க, அவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அவனுங்களை பற்றி மட்டும்தான் அவனுங்க யோசிப்பானுங்க, கண்டிப்பாக இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தனும் சாக வேண்டியவன் தான், பிரசிடென்ட் முக்கியமாக சாக வேண்டியவன், இவனால தான் நான் முன்னாடி நிறைய தப்பான வேலைகளை செஞ்சேன், அதுக்கு பரிகாரமாக தான் இப்போ நான் இவன் கண்ணு முன்னாடியே இந்த நாடு அழியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவனையும் கடைசியை நான் கொன்னுடுவேன். ஓகமியும் ஓ இதுதான் உன்னோட பிளானா, அடப்பாவி நானும் என்னமோ நினச்சேன், அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உன்னை தடுப்போம், கண்டிப்பாக உன்னால் இதில் ஜெயிக்கவே முடியாது, உன்னோட பிளான் எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆக போகுது. ஹிட்டோமியும் ஓ நீ அப்படி ஒரு நினப்பில் இருக்கியோ, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ராஜா, இங்கே இருக்கிற கடிகாரம் ஒவ்வொன்றையும் பார்த்தியா வேறு வேறு டைம் இருக்கும், அந்த வேறு வேறு டைமில் தான் வேறு வேறு இடத்துல இந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்துன்னு இருக்கோம், கண்டிப்பாக இதை நிற்கவே நிற்காது, இதெல்லாம் நாங்கள் எப்பயோ பிளான் பண்ணுது, கண்டிப்பாக இதை உங்களால் தடுக்கவே முடியாது, ஒன்று என்கிட்ட இருந்து இந்த பிரசிடெண்ட்டை காப்பாற்ற போறியா, அப்படி இல்லைனா இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற போறியா, ரெண்டுத்தில் நீயே சூஸ் பண்ணிக்கோ. ஓகமியும் டென்ஷன் ஆகிட்டு கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் தான் காப்பாற்ற போகிறேன் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு அங்கே இருக்கிற கடிகாரம் எல்லாத்தையும் அவன் எரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம யூகியும் கோட் நம்பர் 2 சண்டை போட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே தீவிரமாக சண்டை போட்டுன்னு இருக்க கோட் நம்பர் 2 என்ன யூகி இவ்வளோ சோம்பேறியாகிற, ஒரு அடி கூட எம்மலை ஒன்றும் விழவே இல்லை, நான் தான் ஒன்று அச்சுனே இருக்கேன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுரா. ஹிட்டோமியும் கண்டிப்பாக ஓகமி இதை மட்டும் நான் வச்சுக்கோ, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சுயநலவாதி தான், அவங்க எல்லாருமே சாக வேண்டியவங்க தான், இதில் யாருமே அப்பாவிங்களும் கிடையாது, பிரசிடென்ட் இருக்கானே இவனால தான் நான் முன்னாடி நிறைய கொலைகளை பண்ணேன், அப்பாவி மக்களையும் குழந்தைகளையும் பெரியவங்களையும் கொன்னேன், அதனால் நீ இவனுங்களை காப்பாற்றவே கூடாது, கண்டிப்பாக இவனுங்களை நீ காப்பாற்றுனா உன்னையும் நான் அழிச்சிடுவேன், ஓகமி இந்த டோக்கியோ மட்டும் இல்லை இந்த நாட்டையே நான் கண்டிப்பாக அழிப்பண்டா. பதிலுக்கு ஓகமியும் அட்டாக் பண்ணுறான். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஐஸ் தடுப்பு சுவர் பார்த்தீங்கன்னா உருவாகுது. இதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு ஷாக்காக அந்த இடத்துக்கு ஹிட்டோமியோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஏ ஹிட்டோமி எதுக்காக இவங்க இங்கே வந்திருக்காங்க, சரி வா இதுக்கு மேலே இங்கே இருக்கவே கூடாது, நம்ம இடம் இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இதோட வேற ஒரு இடத்துல பிரசிடென்ட்டை வச்சு இந்த உலகத்தை இவனோட கண்ணு முன்னாடி அழிப்போம். ஹிட்டோமியும் சரி சரி வரேன்டாப்பா, என் நல்ல வேலை என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டேன், சரிவா கிளம்பலாம். ஓகமியும் சடனாக அங்கேருந்து பறந்து வந்து இவனை அட்டாக் பண்ண வர அந்த ஐஸ் பவர் இருக்கிறவன் அவனும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். நாங்கள் ரெண்டு பேருக்கும் பேசினு இருக்கோம்ல, என்னத்து குறுக்கில் வந்து சண்டை போடுறேன், பரவாயில்ல உன்னோட பவரும் ஃப்ளேமும் நல்லா தான் இருக்குது அதுவும், ஆனால் எனக்கு முன்னாலாம் அது நிற்கவே நிற்காது. அதுக்கப்புறம் அவனும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக் பண்ண சாக்குரா மேலே எல்லா ஐஸும் பட வர சாக்குரா அப்படின்னு ஓகமியும் கத்த அந்த இடத்துக்கு நம்ம டோக்கியும் வந்துட்டு
ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு சுவரை உருவாக்கி காப்பாத்திடுறான். ஏ டோக்கி, ஆமாம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. இல்லை இல்லை, நீ கரெக்ட் டைமிங் தான் வந்திருக்க அப்படின்னு இவங்க எல்லாருமே கேட்க, அந்த இடத்துலேருந்து அந்த ஐஸ் பவர் இருக்கிறவனும் நம்ம பிரசிடென்ட்டையும் ஓ இட்டோமியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சாக்குறவங்க இதை பார்த்துட்டு, டேய் டோக்கியோட அப்பா விட்டு போங்கடா அப்படின்னு அவங்களும் பார்த்தீங்கன்னா கத்தினே அவங்க பின்னாடி ஓட, ஓகமியும் என்னம்மா நீ சாக்குறா பைத்தியம் மாதிரி பண்ணாத, கண்டிப்பாக போன அடி வாங்கிட்டு தான் வருவேன், வந்துரு. ஓகமியும் இந்த மாதிரி பேச அவன் போன பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட்டாக் நடக்குது. கோட் நம்பர் டூவும் யூகியும் அட்டாக் பண்ணிட்டு அவனுங்களும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஒரு காரில் பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்கானுங்க. அந்த கார் உள்ள நம்ம பிரசிடென்ட்டையும் சாக்குறாவையும் பணைய கைதியாக கூட்டுன்னு போகிறானுங்க. அவங்க போக போகிற இடத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக காமிக்கிறானுங்க. அதோட இந்த இதில் இந்த எபிசோட் முடியுது. சரிங்க, சரி இந்த வீடியோ எப்படிஞ்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க கைஸ். ரொம்ப நாளாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சிடுங்க, ஏன்னா எக்ஸாமு பத்தாததுக்கு நிறைய பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. அதனால நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக போடுவேன், ஆனால் போடாமலாம் இருக்க மாட்டேன். அப்பப்போ வீடியோ வரும், கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வராமலாம் இருக்காது. சரிங்க, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம்.